தெய்வத் தொண்டுகள் புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாகக் கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த சைவ பெரியோர்களின் வரலாற்றை சிவஞான செல்வர் சேக்கிலார் பெருமான் பெரிய புராணம் என்னும் நூலிலே சுவைவளக் கூறியுள்ளார் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டில் இந்நூல் பன்னிரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ளது அதிலிருந்து இறை தொண்டு புரிந்த சைவப் பெரியார்கள் வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்குச் சொல்ல விரும்புகின்றேன் இதை கேட்பவர் அனைவரும் இறைவனை நினைத்து தங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்க ஓம் நமச்சிவாயா என்னும் திருமந்திரத்தை நேரம் கிடைத்த போதெல்லாம் சொல்லி நலமுடன் வாழுங்கள் எனது இந்த உரையில் இயற்பகை நாயனார் என்பவரைப் பற்றியும் இளையான்குடி மாறநாயனார் என்பவரைப் பற்றியும் சொல்ல விரும்புகின்றேன் இயற்பகை நாயனார் அனபாயச் சோழனின் வரலாற்று பெருமையை பாலங்கும் பறைசாற்றிய சோழ வள நாட்டில் காவிரி கடலோடு சங்கமிக்கும் எழில்வளம் கொஞ்சம் நகரம் பூம்புகார் பூம்புகார் என்னும் காவிரி பூம்பட்டினத்தில் கடல் வழியே வரும் அயல் நாட்டாருக்கு பொன்னும் முத்தும் பவழமும் விட்டு வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தார் வணிககுல பெருமக்கள் பலர் நிறைந்திருந்தனர் அத்தகைய வணிக பெருமக்களில் வேளாளர் குலத்தில் இயற்பகை நாயனார் என்னும் சிவனடியார் தன் பெரும் செல்வத்தால் இறை தொண்டு புரியும் சிவனடியார்களை வெரிதும் போற்றி அவர்களுக்கு உதவிகள் வர செய்து வாழ்ந்து வந்தார் சிவனடியார்கள் யாரைக் கண்டாலும் அவர்களை பணிந்து வணங்கி தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று சுவை உணமளித்து அவர்கள் விரும்பி கேட்பது எதுவாக இருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் குறைவின்றி கொடுக்கும் இயல்புள்ளவராக இருந்தார் அவரின் செயல் இயற்கையான மனித சுபாவத்திற்கு மாறுபட்டு இருந்ததாகையால் அவரை எல்லோரும் இயற்பகையார் என்று அழைத்தனர் இத்தகைய பெருமை மிக்க தன் தொண்டரின் பெருமையை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் காமுக எண்ணம் கொண்ட வேதியர் உருவில் இயற்பகையார் இல்லம் நோக்கி வந்தார் தான் விரும்பும் பொருள் எதுவாயிருந்தாலும் எனக்கு நீ கொடுப்பாயா என்றார் எனக்குரிய பொருள்களெல்லாம் எல்லாம் சிவனடியாருக்கே சொந்தமாகும் ஆகவே நீங்கள் எது கேட்பினும் உங்களுக்கே உடமையாக்கி விடுவேன் என்றார் உண்மையாகவா என்று கேட்ட சந்தேகப்பட வேண்டாம் நீங்கள் விரும்பும் பொருளை சொல்லுங்கள் என்றார் ஏற்பகையார் நாடி வந்தேன் என்றார் தகாத விருப்பத்தை கேட்டும் ஏற்பகையார் கோபப்படவே இல்லை எனக்குரிய பொருள்கள் அனைத்தும் சிவனடியாருக்கே சொந்தம் என்று கூறி தன் கற்பிச் சிறந்த மனைவியை அழைத்து நீ இன்று முதல் இங்கு வந்திருக்கும் இந்த சிவனடியாருக்கே சொந்தம் என்று கூறினார் சிவவேதியர் இயற்பகையாரின் மனைவியை அழைத்துச் செல்லும் வழியில் ஏற்பகையாரின் உறவினர்கள் கொண்டு வேதியரை தடுத்து தாக்க முயன்றனர் இதனைக் கண்டு கடுங்கோமும் கொண்ட இயற்பகையார் வேதியரை எதிர்த்த தன் உறவினர்கள் அனைவரையும் கொன்று குவித்து வேதியரை தன் மனைவியுடன் திருச்சாய்க்காடு என்னும் ஊர்வரை சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பினார் திரும்பிச் சென்ற இயற்பகையாரின் பெருமையை உணர்ந்த ஈசன் சிவரணியார்களை போற்றும் இவன் அன்புக்கு எல்லையே கிடையாதா என்று உயர்ந்து இயற்பகை நாயனாரை திரும்பவும் கூவி அழைக்கலானார் இயற்பகை முனிவா அபயம் ஏற்பகை முனிவா அபயம் நீ திரும்பி வருவாயா அபயம் சேர்க்கரிய செயல் செய்த தீரனே அபயம் என்று சிவவேதியர் ஓலமிட்டு இயற்பகையை அழைத்தார் சேக்கிழா பெருமாள் தனது பெரிய புராணத்தில் இதை அருமையாக விவரித்துள்ளார் சேர்க்கரும் செயல் செய்த தீரனே என்று இயற்பகை ஈசன் கூறியுள்ளார் தன் அருமை மனைவியை ஒருவருக்கு ஈதல் செய்தல் சேர்க்கரும் செயல் அல்லவா அவ்வாறு அருஞ்செயல் புரிந்த இயற்பகை தீரர் என்பதில் சந்தேகமே இல்லை வேதியரின் ஓலங் கேட்டு ஓடி வந்த இயற்பகை நாயனார் தங்களுக்கு துன்பம் விளைவிப்பவர் இன்னமும் யாராவது இருந்தால் அவர்களையும் அழிக்கிறேன் என்று கூறினார் ஆனால் அங்கு சிவவேதியரை காணவில்லை தன் மனைவி மட்டுமே அங்கு நின்று இருந்ததைக் கண்டார் வேதியர் உருவம் நீங்கிய சிவபெருமான் மகாதேவியாரோடு தோன்றினார் இயற்பகையாரின் மாசில்லாத அருஞ்சாயலை பாராட்டி அவர் சுற்றத்தாருக்கும் நல்லுயிர் அளித்து இயற்பகைக்கும் அவர் மனைவிக்கும் சிவ உலகத்தில் தன்னோடு வாழும் பெரும்பேற்றை அளித்தார் இயற்பகை நாயனாரின் மாசில்லாத சிவத்தொண்டு ஈடு இணையற்றது அடுத்ததாக இளையான்குடி மாலநாயனாரை பற்றி சொல்ல விரும்புகின்றேன் பாண்டிய நாட்டில் எழில் வளத்துடன் பசுமை நிறைந்த வயல்களும் பூத்துக்குலுங்கும் தோட்டங்களும் நிறைந்த ஊர் இளையான்குடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவ்வூரில் வேளாளர் குலத்தில் மாரநாயனார் என்னும் சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் உழவத் தொழில் புரிந்து பெருஞ்செல்வரான இவர் சிவனடியார்களைக் கென்றால் போற்றி வணங்கி அவர்களுக்கு தன் இல்லத்தில் உணவளித்து மகிழ்வடைந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் தான் காணும் சிவனடியார்களை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்கள் கால்களை கழுவி ஆசரத்தில் அமரச் செய்து நான்கு வகை அறுசுவை உணவுகளை அவர்களுக்கு படைத்து மகிழ்ச்சி கொள்வார் இதனால் அவருடைய செல்வமும் பெருகி பெருமையும் நாடெங்கும் பரவியது சிவனடியார்களைப் போற்றி அவர்களுக்கு உணவளித்து சிறப்புடன் வாழும் இவர் பெருமையை சிவபெருமான் ஊர் மக்கள் அனைவரும் அறிய செய்ய விரும்பினார் செல்வம் இல்லாத நிலையிலும் மாறனார் சிவனடியார்களுக்கு உணவு உடைத்து மகிழ்வாரா என்று சோதனையும் செய்து பார்க்க நினைத்தார் மாறனுடைய செல்வங்களை சிறிது சிறிதாக சுருங்க வைத்தார் செல்வம் சுருங்கிய பின்னும் மாறனார் மனம் மாறாமல் தன் உழவு நிலங்களை ஒவ்வொன்றாக விட்டு தன்னை நாடிவிடும் அடியார்களுக்கு குறைவின்றி உணவளித்தார் ஒருநாள் இளையான்குடியில் பேய்மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது உணவு வேலைக்குச் செல்லாத மாறனார் வீட்டில் உணவுப் பொருள்கள் எதுவும் இல்லாததால் அவரும் அவர் மனைவியும் கடும் பசியையும் தாங்கிக் கொண்டு வீட்டுக் கதவை தாளித்து படுத்து தூங்கலானார்கள் நள்ளிரவு நேரம் மின்னல் வளி வலிச்சென்று மின்னிக்கொண்டிருந்தது அவர் வீட்டுக் கதவை யாரோ வடவடவென்று தட்டினார்கள் நாயனார் தட்டு தடவி கதமை திறந்தார் வரிய நலையில் இருந்த முதியவர் ஒருவர் கடும் உளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் அவரை உள்ளே அழைத்து சென்ற நாயனார் அவர் உடலை துடைத்து அவருக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவர் அமர ஆசனத்தையும் ஓட்டார் பெரியவர் பசியுடன் இருப்பதை அறிந்த மாறனார் மனைவியிடம் வீட்டில் அரிசி இல்லையே என்ன செய்வது என்றார் அவர் மனைவியோ காலையில் நாற்றங்காலில் தூவிய முளைநெல்லை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அதை எப்படியாவது பக்குவப்படுத்தி சோறு சமைத்து விடலாம் என்றார் நள்ளிரவு நேரம் ஊரங்கும் ஒரே கும்மி இருட்டு மழை சிறிது கூட நிற்காமல் பெய் மழையாக பெய்து கொண்டிருந்தது மாறனார் சிறிதும் கவலைப்படாமல் மூங்கில் கூடையை தலையில் கவிழ்த்து கொண்டு நாற்றங்காலை அடைந்து முளைநல்லை சேற்றோடு வாரி கூடையில் போட்டு அதை தலையில் தூக்கி கொண்டு வீட்டை அடைந்து மனைவியிடம் கொடுத்தார் அவர் மனைவியும் சிறிதும் ஓம் கோணாமல் அவர் சேற்றுடன் கொடுத்த முளை நல்லை தண்ணீரில் ஓட்டு களைந்து அரிசியாக்கி அதை அடிப்பில் வைத்து சமைக்கலானார் தன் கணவனிடம் உணவோடு சேர்த்து சாப்பிட காய்கறிகள் எதுவும் இல்லையே என்ன செய்யலாம் என்றார் மாறன் உடனே கொல்லைப்புறத்திற்குச் சென்று அங்கு முளைத்திருந்த கீரைகளையும் பூசணியையும் பறித்து வந்து கொடுத்தார் கணவர் அன்புடன் கொடுத்த கீரை பூசணியை ஆய்ந்து நீர் கழுவி வகை வகையான கரிகளாக சமைத்தார் கணவனை நோக்கி உணவு தயாராகிவிட்டது பெரியவருக்கு உணவு படைத்து விடலாம் என்றார் தூங்குவது போன்று இருந்த பெரியவரை மாறனார் மென்மையான குரலால் அழைத்து உணவு தயாராகிவிட்டது தாங்கள் எழுந்து உணவறிந்து எங்களை வாழ்த்துங்கள் என்றார் அந்தச் சமயம் தூங்கிய நிலையில் இருந்த பெரியவர் சோதி வடிவமாய் மேல் எழுந்து நின்றார் அதைக் கண்டு மாறனாரும் அவர் மனைவியும் திகைத்து நின்றனர் அவர்கள் திகைப்பை போக்கும் வகையில் சிவபெருமான் மாதேவியாரோடு அவர்களுக்கு காட்சி அளித்து வறுமை நிலையிலும் மனந்தளராது தன்னை நாடி வந்தவர்களுக்கு குணமளித்து அவர்கள் வெறுமையை பாராட்டினார் மாரனை நோக்கி உன் மனையாளோடு என் இருப்பிடம் வந்து சேர் என்று கூறி அங்கு குபேரன் சங்கநிதி பதுமநிதி போன்றவர்கள் செல்வங்களை கையில் ஏந்தி உன் வாய்மொழி கேட்டு உனக்கு பணிபுரிவார்கள் என திருவாய் மலர்ந்த அருளினார் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா